புத்தகங்கள் நம் வாழ்க்கைக்கு வழிகாட்டும் வெளிச்சங்கள். இருட்டில் நம்முடைய துணையாக வரக்கூடிய குரல்கள் அவை. இன்னும் சொல்லப்போனால், வாழ்க்கையில் நாம் இதுவரை யாராக இருந்தோமோ அதை நமக்கு நினைவூட்டுவதே புத்தகங்கள். அல்லது இதுவரை நாம் யாராக இல்லையோ அதை நமக்கு சுட்டி காட்டுவதே புத்தகங்கள். அதனால் தான் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு புதிய மனிதனைப் போல நம்முடன் இருக்கிறது. அந்த மனிதன் தன்னுடைய உலகத்தை நமக்கு காட்டுகிறான். தான் வாழ்நாள் முழுக்க பெற்ற ஒரு அனுபவத்தை ஒரு புத்தகத்தில் நமக்கு கொடுக்கிறான். அதன் வழியாக ஒரு புத்தகத்தை தொடுகிறவன் அந்த மனிதனையே தொடுகிறான் என்று வால்ட் விட்மன் ஒரு கவிதையிலே கூறுகிறார். அப்படி பார்க்கிற போது இன்றைய நிகழ்ச்சியில் நாம் ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தகத்தை பற்றி, ஒரு மிக முக்கியமான ஒரு கவிஞனை பற்றி நாம் தெரிந்து கொள்ளப் போகிறோம். சர்வதேச அளவில் கொண்டாடப்படுகிற ஒரு கவிஞர் ரூமி. ரூமியின் பெயர் என்று தமிழில் எல்லோருக்கும் தெரியும். சமீபத்தில் வெளிவந்த அவருடைய தாகம் கொண்ட மீன் என்ற கவிதை தொகுப்பு தமிழில் மிக பரவலாக வாசிக்கப்பட்ட, பாராட்டப்பட்ட, கொண்டாடப்பட்ட ஒரு தொகுப்பாக இருந்தது. பொதுவாக தமிழில் மொழிபெயர்ப்புகள் ஒரு புதிய வெளிச்சம் பாய்ச்சி வந்திருக்கின்றன. குறிப்பாக சிறுகதைகளாகட்டும், நாவல்களாகட்டும், கவிதைகளாகட்டும், மொழிபெயர்ப்புகளின் வழியாகத்தான் தமிழ் இலக்கியம் தொடர்ந்து நவீனமடைந்து வந்திருக்கிறதை நாம் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட வகையில் தமிழில் மிகவும் பரவலாக சமீபத்தில் பேசப்பட்ட, வாசிக்கப்பட்ட, பரவலாக அதை பற்றி எழுதப்பட்ட ஒரு கவிதை தொகுப்பு ஒன்று தமிழில் வந்திருக்கிறது. அதுதான் ஜலாலுதீன் ரூமியினுடைய தாகம் கொன்ற மீனொன்று என்ற இந்த புத்தகம். இந்த புத்தகத்தை, இந்த தேர்ந்தெடுத்த கவிதைகளை, ரூமியினுடைய இந்த தேர்ந்தெடுத்த கவிதைகளை தமிழில் என் சத்தியமூர்த்தி மொழிபெயர்த்திருக்கிறார். இதை சிங்கப்பூரில் உள்ள லாஸ்ட் ரிசார்ட் பதிப்பகம் வெளியிட்டிருக்கிறது. இந்த புத்தகத்தை பற்றியும், ரூமியினுடைய வாழ்க்கையை பற்றியும், ரூமியினுடைய உலகத்தை பற்றியும் தான் இன்று நாம் இங்கே பேசப்போகிறோம். ஏனென்று கேட்டால், ஒவ்வொரு கவிஞனும் தமிழுக்கு வருகிற போது 2000 வருட தமிழ் கவிதை மரபில் ஒரு புதிய வெளிச்சம் சேருகிறது, ஒரு புதிய பலம் சேருகிறது. இன்னும் சொல்லப்போனால், இந்த 2000 வருட தமிழ் கவிதையில் அதற்கு இணையான சாதனைகள் நிகழ்ந்திருக்கின்றன என்பதையும் நாம் நினைத்து கொள்வதற்கு இந்த பிற மொழி கவிஞர்களுடைய படைப்புகள் நமக்கு உதவுகின்றன. அந்த வகையில் தான் 12 நூற்றாண்டைச் சேர்ந்த ரூமியினுடைய இந்த கவிதைகள் தமிழுக்கு தரக்கூடியவை என்ன, ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் தரக்கூடியவை என்ன என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பேசலாம். ரூமி பாரசீகத்தைச் சேர்ந்த ஒரு கவிஞர், ஒரு பாரசீக கவிஞர்களில் முதன்மையானவராக கருதப்படக்கூடியவர். 1207 ஆண்டு பிறந்த அவர், அவருடைய நீண்ட ஒரு வாழ்க்கை பயணத்தில் அவர் அடைந்தது என்ன, இழந்தது என்ன, இதை அவருடைய கவிதைகளின் வழியாக இன்றைக்கு நாம் பேசலாம். ரூமியினுடைய தந்தை, அவர் ஒரு மதகுருவாக இருந்தார். அப்படி மதகுருவாக இருந்தபோது இஸ்லாம் குறித்த போதனைகளை அவர் தொடர்ந்து அங்கு செய்து வந்தார். ஆனால் அவருக்கும் பிற மத போதனையாளர்களுக்கும் இடையே இருந்த பல முரண்பாடுகளின் காரணமாக அவர்கள் அவருடைய சுதந்திரமான கருத்துக்களுக்காக ரூமியினுடைய தந்தை தன்னுடைய நாட்டை விட்டு அவர் வெளியேற வேண்டியிருந்தது. அவர் தன்னுடைய மகன் ரூமியுடன், மனைவியுடன் கொன்யா நகருக்கு குடியேறுகிறார். ரூமி கொன்யா நகரில் தன்னுடைய 22 வயதில் தன்னுடைய வாழ்க்கையை தொடங்குகிறார். அங்கு அவர் தன்னுடைய தந்தையினுடைய வழியில் அவரும் ஒரு மதபோதகராக, முகமது நபியினுடைய செய்திகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவராக, முக்கியமாக சூபி மரபினுடைய சிந்தனைகளை மக்களுக்கு எடுத்துச் சொல்லக்கூடியவராக ரூமி தன்னை நிலைநிறுத்தி கொண்டார். அங்கு அவர் புகழ்பெற்ற ஒரு மதபோதகராக இருந்தார். அப்போதெல்லாம் ரூமிக்கு கவிதையின்பால் ஒரு பெரிய ஈடுபாடு இருக்கவில்லை. இன்னும் சொல்லப்போனால், ரூமி ஒரு இடத்தில் கவிதை என்பது ஒரு அனாவசியமான ஒன்று, தேவையற்ற ஒன்று என்கிற கடுமையான கருத்துக்களை கூட கூறியிருக்கிறார். ஆனால் அப்படிப்பட்ட ரூமியினுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடந்தது. அந்த அற்புதம் தான் ரூமியை ஒரு மகத்தான ஒரு கவிஞனாகவும் மாற்றியது. அந்த அற்புதம் என்ன? ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய ஆன்மாவிற்கு இணையான இன்னொரு மனிதனை அல்லது இன்னொரு மனுஷியை எப்பொழுதும் தேடிக்கொண்டே இருக்கிறான். அப்படி ஒவ்வொரு மனிதர்களிடமும் தேடி தேடி தோல்வியடைந்து எங்கோ ஒரு நாள் இந்த மனிதன் தான் தன்னுடைய மனிதன், இந்த மனிதன் தான் தனக்கான மனிதன், இவனுடன் தான் தன்னுடைய ஆன்மாவினுடைய அத்தனை விஷயங்களையும் பகிர்ந்து கொள்ள முடியும் என்கிற ஒரு பரிதவிப்பு எல்லா மனிதர்களுக்கும் இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் சம்சுதீன் என்று சொல்ல அழைக்கப்பட்ட சம்ஸ் அல்தீன் தப்ரசி என்பவர். அவர் ஈரான் நாட்டைச் சேர்ந்தவர். அவர் ஒரு சூபி ஞானி. அவருடைய சூபி தத்துவங்கள் அங்கு மிக பரவலாக அவர் பலராலும் விரும்பி கேட்கப்பட்டன. அவரை பின்தொடர்பவர்கள் பலர் இருந்தார்கள். ஆனால் சம்சுதீன் அமைதியற்று அலைந்து கொண்டிருந்தார். அவருடைய ஆன்மாவிற்கு இணையான ஒரு மனிதனை அவரால் கண்டுபிடிக்கவே முடியவில்லை. தன்னை யார் தன்னை பகிர்ந்து கொள்வார்கள், தன்னுடைய கனவுகளை, தன்னுடைய எண்ணங்களை அல்லது தன்னுடைய ஆன்மாவினுடைய வெளிச்சத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் கூட இந்த உலகத்தில் இல்லையா என்று பரிதவிப்புடன் ஒவ்வொரு மனிதனாக அவர் சம்சுதீன் தேடி அலைந்து கொண்டிருக்கிறார்.
அப்படி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய அதே சமயத்தில்தான் ரூமியும் அதே பரிதவிப்புடன் இருக்கிறார். ரூமியினுடைய அந்த பரிதவிப்பு என்பது வாழ்க்கையில் எண்ணற்ற இழப்புகள், தோல்விகள், பிரிவுகள், அதற்கு பின்னால் தன்னுடைய ஆன்மாவை புரிந்து கொள்ளக்கூடிய தனக்கான ஒரு மனிதன் எங்காவது இருக்க மாட்டானா, தன்னை முழுமையாக பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் எங்காவது இருக்க மாட்டானா என்கிற பரிதவிப்புடன் ரூமியும் இருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் தான் இங்கு கொன்யா நகருக்கு சம்சுதீன் வருகிறார். சம்சுதீன் வருகிற போது ரூமியும் சம்சுதீனும் சந்தித்துக் கொள்கிறார்கள். அந்த சந்திப்பினுடைய மகத்துவத்தை பற்றி மிக அழகான பதிவுகள் இருக்கின்றன. அந்த மனிதனை சந்தித்த முதல் கணத்தில் இவன் தனக்கான ஒரு மனிதன் என இருவருமே உணர்ந்து கொள்கிறார்கள். அப்படி உணர்ந்து கொள்வதை இந்த புத்தகத்திலே ஒரு இடத்தில் பதிவு செய்கிறார்கள். நட்பு அல்லது ஒருவரிடம் கொள்ளக்கூடிய உறவு என்பது எவ்வளவு அற்புதமான ஒன்று என்பதற்கு அது ஒரு அடிப்படையாக அந்த குறிப்பு இருக்கிறது. தன்னுடைய உரையிலே ரூமியை சந்தித்ததை பற்றி சம்ஸ் இவ்வாறு குறிப்பிடுகிறார். எந்த வகையை சார்ந்த ஒருவரை நான் தேடிக்கொண்டிருந்தேன்? நான் வணங்கும் திசையென இருக்கும் ஒருவரை, ஏனெனில் என்னில் நான் சோர்வடைந்து விட்டேன். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பது உங்களுக்கு புரிகிறதா? நான் வணங்கும் திசையென ஒருவர் உருமாறும் போது நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை அவர் முழுமையாக புரிந்து கொள்வார். அதாவது நான் வணங்கும் திசையென ஒருவர் உருமாறும் போது, நான் வணங்கும் திசை என்பது என்ன? கடவுள். கடவுளுக்கு நிகரான ஒரு மனிதன், கடவுளை போன்ற ஒரு மனிதன், அதைத்தான் நான் வணங்கும் திசையனை இங்கே சம்ஸ் குறிப்பிடுகிறார். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்பதை அவர் முழுமையாக புரிந்து கொள்வார். இதையே ரூமி சம்சுதீன் பற்றி எப்படி சொல்கிறார் என்று பாருங்கள். தன் முகம் பார்க்கும் முகம் பார்த்து மகிழ்பவர், அறிய துடித்து அறிந்ததை அள்ளித்தருவதில் ஆனந்தம் காண்பவர், வழி சொல்லும் சாக்கில் நட்பின் விதைகளை இதமாய் தூவுபவர் என்று அந்த நட்பை பற்றி குறிப்பிடுகிறார். இருவருமே தங்கள் இருவருக்கும் இடையிலான உறவை பற்றி மிக அற்புதமான பல பதிவுகளை எழுதியிருக்கிறார்கள். ஆனால் அந்த நட்பின் காரணமாக இராப்பகலாக இருவரும் ஒன்று சேர்ந்து இடைவிடாமல் சூபி தத்துவம் பற்றி பேசுகிறார்கள், கவிதை பற்றி பேசுகிறார்கள். இந்த இடத்தில் தான் ஒரு முக்கியமான ஒரு மாற்றம், ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அது என்னவென்று சொன்னால், ஆரம்பத்தில் கடுமையான மத கோட்பாடுகளை பின்பற்றுகிறவராக ரூமி இருந்திருக்கிறார். ஆனால் சம்சுதீன் அதற்கு நேர் எதிரானவர். அவர் சூபி மரபை சேர்ந்தவர். சூபி மரபை சேர்ந்தவர்கள் கடுமையான மத கோட்பாடுகளை ஏற்பதில்லை. மாறாக கடவுளினுடைய உண்மையான அந்த ஆன்மீக தரிசனம், இறைவனுடைய தரிசனம், அது ஆனந்தம், அது கொண்டாட்டம், அது நடனம் என்று நம்பக்கூடியவர். இசை, கவிதை, வாழ்வினுடைய நடனம், இதுதான் உண்மையிலேயே இறைவனை நெருங்குவதற்கான ஒரு வழி என்கிறது சூபிசம். முகமது நபியினுடைய திண்ணை தோழர்களாக இருந்தவர்கள்தான் அவர்களுடைய உபதேசங்களை பல்வேறு விதங்களில் கேட்டு அதன் வழியாக தங்களை ஒரு புதிய வெளிச்சங்களை உருவாக்கி கொண்டவர்கள்தான் பின்னர் சூபிக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் திட்டவட்டமான மத நெறிமுறைகளை தாண்டி இறைவனை அடைவது என்பது வாழ்வினுடைய கொண்டாட்டத்திலிருந்தும் மகிழ்ச்சியிலிருந்தும் இருக்கிறது என்பதை கண்டுகொண்டவர்கள். அப்படிப்பட்ட ஒரு மரபை கொண்டவர் தான் சம்சுதீன். அப்படி சம்ஸ் சொன்ன அந்த கருத்துக்களுக்காக மத கடும் கோட்பாட்டாளர்களால் அவர் மிக கடுமையாக விமர்சிக்கப்பட்டார். ஆனால் ரூமியிடம் அவர் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வருகிறார். இருவரும் இடைவிடாமல் விவாதிக்கிறார்கள். 3 ஆண்டுகள் தொடர்ச்சியாக பேசுகிறார்கள். இது ரூமி தன்னுடைய வீட்டை மறந்து விட்டார், மனைவி மக்களை மறந்து விட்டார், முழுக்க முழுக்க சம்ஸ் அவர்களுடனேயே இருந்து கொண்டிருக்கிறார். இந்த முழுமையான ஒரு தத்துவ தேடல், அன்பினுடைய ஒரு முழுமையான ஒரு தேடல், இந்த தேடலினுடைய முடிவில் ஒரு முழு மனிதனாக ரூமி மாறுகிறார். ஒரு மகத்தான கவிஞனாக மாறுகிறார். இந்த உலகில் இறைவனை அடைவதற்கு காதலை தவிர வேறு எந்த வழியுமே இல்லை என்பதை அவர் கண்டடைகிறார். இந்த காதல் என்பது வெறுமனே ஒரு உடல் சார்ந்த ஒன்றல்ல, ஒரு மனிதன் சார்ந்த ஒன்றல்ல. மாறாக காதலினுடைய அத்தனை வடிவங்களுக்குள்ளாகவும் இறைவன் இருந்து கொண்டிருக்கிறான். அதை அடைவதற்கு அது ஒன்றுதான் வழி என்பதை அவர் உணர்ந்த பிறகு முழுக்க முழுக்க மகத்தான காதல் கவிதைகளை அவர் எழுத ஆரம்பிக்கிறார். அந்த கவிதைகள் என்பது முழுக்க சம்சுதீன் அவருக்குள் உருவாக்கிய அந்த சூபி மரபினுடைய ஒரு முழு சாரத்தையும் ரூமி தனக்குள் உள்வாங்கிக் கொள்கிறார். அதாவது பொதுவாகவே உலகத்தில் ஆன்மீகமும் கவிதையும் 12ஆம் நூற்றாண்டிலிருந்து 18ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இணைந்தே பயணித்து வந்திருக்கிறது. அதற்கு நம் நாடும் விதிவிலக்கல்ல. உதாரணமாக நீங்கள் கம்பரனுடைய பாடல்களை எடுத்துக்கொள்ளுங்கள், சேக்கிலாருடைய பாடல்களை எடுத்துக்கொள்ளுங்கள், அக்கமகாதேவியினுடைய பாடல்களை எடுத்துக்கொள்ளுங்கள், பசவண்ணருடைய பாடல்களை எடுத்துக்கொள்ளுங்கள். எல்லாமே அதை நீங்கள் நேரடியாக படித்தால் அது ஒரு பெண்ணுக்காகவோ அல்லது ஒரு ஆணுக்காகவோ எழுதப்பட்ட காதல் கவிதைகளாக இருக்கும். ஆனால் அதனுடைய திரைகளை விளக்கிவிட்டு பார்த்தால் அது எல்லையற்ற ஒரு பேரன்பை தேடுகிற ஒரு மகத்தான ஒரு பரிதவிப்பாக இருப்பதை நாம் காணலாம். ஆண்டாளனுடைய பாடலிலும் கூட நாம் அதைத்தான் நாம் பார்க்கிறோம்.
அந்த வகையில்தான் இன்றைக்கு அதே காலகட்டத்தில் எப்படி உலகம் முழுக்க இந்த ஆன்மீகமும் அல்லது ஒரு இந்த காதலும் ஆன்மீகமும் காதலும் தத்துவமும் காதலும் ஒன்றாக இணைந்து பயணித்திருக்கின்றன, தத்துவமும் கவிதையும் ஒன்றாக இணைந்து பயணித்திருக்கின்றன என்பதற்கான ஒரு சாட்சியமாக ரூமி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கவிஞர், அவருடைய அந்த வாழ்நாளில் ஒரு துயரமான சம்பவம் நடந்தது. தொடர்ந்து ரூமியினுடைய கருத்துக்கள், சம்சினுடைய கருத்துக்கள் அங்கு இருக்கக்கூடிய மத கோட்பாட்டாளர்களால் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்தின. அதை தாங்கிக் கொள்வதற்கு சம்ஸ் மிகவும் கஷ்டப்படுகிறார். திடீரென ஒரு நாளில் அவர் மறைந்து போகிறார். வாழ்க்கையில் ரூமிக்கு அது ஒரு தாங்க முடியாத ஒரு அதிர்ச்சி, ஒரு வேதனை. எப்படி ஒரு மனிதன் திடீரென தன் கண் முன்னால் மறைந்து போகக்கூடும் என்று காணாமல் போய்விடுகிறார். உடனே தன்னுடைய மகனை அனுப்பி எங்கெங்கெல்லாமோ அவரை தேட வைக்கிறார். கடைசியில் வேறொரு நகரத்தில் அவர் சம்சுவை கண்டுபிடிக்கிறார். கண்டுபிடித்து அழைத்து வர சொல்கிறார். ஆனால் அப்படி அழைத்து வர சொல்கிற போது சம்ஸ் வர மறுக்கிறார். மறுக்கிற போது அவரை மீண்டும் மன்றாடி ரூமி அவரை தன்னிடம் வரவழைக்கிறார். அப்படி வரவழைக்கிற போது அவர் இன்னும் சிறிது காலம் சம்சினுடன் தங்கியிருந்துவிட்டு ரூமியுடன் தங்கியிருந்துவிட்டு திரும்பவும் அவர் மறைந்து போகிறார். அப்படி மறைந்து போகிற போது அவர் ஒரு குறிப்பை விட்டு செல்கிறார். இம்முறை நான் எங்கு செல்கிறேன், எங்கே இருக்கிறேன் என்பதை எவரும் கண்டுபிடிக்க முடியாதவாறு நான் மறைந்து விடுவேன். எவர் என்னை கண்டுபிடிக்க முயன்றாலும் அது வியர்த்தமே. ஒருபோதும் என்னை பற்றி எவருக்கும் ஒரு சிறு துப்பும் கிடைக்காது. யாரோ ஒரு எதிரி என்னை கொன்றுவிட்டதாக கூட பின்னர் வதந்திகள் வரலாம். காலம் கரைய கரைய நான் காற்றில் மறைந்து போயிருப்பேன் என்று சொல்லுகிற போது, அதற்கு பிறகு ரூமியினால் சம்சிதினை கண்டுபிடிக்கவே முடியவில்லை. ஒரு மிகப்பெரிய ஒரு நட்பு, அவர்களுக்குள் இருந்த மிகப்பெரிய ஒரு காதல், 3 ஆண்டுகள் மட்டுமே இருந்த அந்த உறவை துண்டித்து கொண்டு அவர் எங்கோ மறைந்து போகிறார். அப்போதுதான் ஒரு மகத்தான ஒரு உண்மையை அவர் ரூமி கண்டுபிடிக்கிறார். சம்ஸ் ஒருபோதும் தன்னை விட்டு விலக முடியாது. அவர் தனக்குள் ஒரு பகுதியாக மாறிவிட்டார். அவர் தன்னுடைய ஒரு ஆன்மீகத்தினுடைய, தன்னுடைய இதயத்தினுடைய ஒரு வெளிச்சமாக அவர் மாறிவிட்டார். அவர் எவ்வளவு தூரம் சென்றாலும் அவர் தன்னை விட்டு போக முடியாது என்பதை ரூமி கண்டுகொள்கிறார். அதைத்தான் பின்னர் தன் வாழ்நாள் முழுக்க ரூமி எழுதி கொண்டே இருக்கிறார். ரூமி மறைகிற போது அவர் 1273 ரூமி மறைந்து போகிறார். அவருடைய மரணத்தின் போது, அவர் மரணத்திற்கு சில நாட்கள் முன்பு அவர் வளர்த்த அந்த பூனை சாப்பிடாமல் பட்டினி கிடந்து இறந்து போகிறது. ரூமியினுடைய ஒரு வாசகம் அவருடைய கல்லறையில் எழுதப்பட்டிருக்கிறது. எனது கல்லறையை தேடி நீ வரும்போது அதன் கூரைகள் நடனமிட்டு உன்னை வரவேற்கும். எனது கல்லறையை தேடி நீ வரும்போது அதன் கூரைகள் நடனமிட்டு உன்னை வரவேற்கும். கடவுளின் பெரு விருந்திற்கு நீ அழைக்கப்பட்டிருப்பதால் துயரிட்டிருப்பது பொருந்தாது உனக்கு. எனது கல்லறையை தேடி நீ வரும்போது இசைத்து நடனமிட ஒரு தம்புராவை எடுத்து வருவாயா என்று கேட்கிறார். இதுதான் ரூமி. மரணத்தையும் ஒரு கொண்டாட்டமாக, மரணத்தையும் ஒரு மகிழ்ச்சியாக, மரணத்தையும் ஒரு தம்புராவினுடைய ஒரு இசையாக மாற்றியவர் தான் ரூமி. இன்றைக்கு நாம் அந்த ரூமியினுடைய மகத்தான காதல் கவிதைகளிலிருந்து சில கவிதைகளை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ரூமியினுடைய கவிதைகளை படிக்கிற போது முதல் பார்வைக்கு அது நமக்கு அவ்வளவு பிரகாசமாக தெரியாது. ஒரு சிறிய விளக்கை சிறிது சிறிதாக அந்த வெளிச்சத்தை பெரிதாக்குவது போல அது படிக்க படிக்க அது நம்முடைய மனதில் ஒரு பெரிய வெளிச்சமாக மாறிக்கொண்டே வரும். அப்படித்தான் இன்றைக்கு நாம் வாசிக்கப் போகிற சில கவிதைகளும். அவர் தன்னுடைய இந்த காதல் கவிதைகளில் வாழ்வின் அவிழ்க்க முடியாத முடிச்சுகளை நெகிழ வைக்கிறார். அவற்றை வேறொன்றாக உருமாற்றுகிறார். முதல் காதல் கதையை நான் கேட்டவுடன் உன்னை தேடத் துவங்கினேன். எவ்வளவு கண்மூடித்தனமானது அது என்பது தெரியாமலேயே. காதலர்கள் இறுதியில் எங்கேனும் சந்தித்துக் கொள்வதில்லை. அவர்கள் ஒருவருக்குள் மற்றவராக இருந்து வருகிறார்கள் காலம் காலமாக. காதலர்கள் ஒருவருக்குள் மற்றவராக இருந்து வருகிறார்கள் காலம் காலமாக. அடுத்த கவிதை எலியும் தவளையும் என்கிற ஒரு கவிதை. ரூமியினுடைய மிக முக்கியமான கவிதைகளில் ஒன்றாக நான் இந்த கவிதையை நினைக்கிறேன். ஒவ்வொரு காலையும் ஒரு எலியும் தவளையும் ஆற்றங்கரையில் சந்தித்து ஆரவாரமற்று நிழலடியில் அமர்ந்த வண்ணம் அளவலாவினர். ஒவ்வொரு காலையும் ஒருவரை ஒருவர் பார்த்த கணத்தில் சட்டென மனந்திறந்து பயமோ தயக்கமோ ஏதுமின்றி கதைகளை, கனவுகளை, இரகசியங்களை பரிமாறிக்கொண்டனர். அவ்விருவரையும் காண கேட்க கேட்க இரண்டு உயிர்கள் இணையும் போது இயேசு தோன்றுவார்.
இந்த வரிகளை நன்றாக கவனியுங்கள். அவ்விருவரையும் காண காண, கேட்க கேட்க, இரண்டு உயிர்கள் இணையும் போது இயேசு தோன்றுவார் என எழுதப்பட்டதன் சூட்சமும் புரியும். 5 வருடங்களாக தான் நினைத்தே பார்த்திராத கதையொன்றை தன் சிரிப்பிலேயே துவங்குகிறது எலி. இன்னும் 5 வருடங்கள் ஆனாலும் சொல்லி சொல்லி மாளாது அதற்கு. 5 வருடங்களாக தான் நினைத்தே பார்த்திராத கதையொன்றை தன் சிரிப்பிலேயே துவங்குகிறது எலி. இன்னும் 5 வருடங்கள் ஆனாலும் சொல்லி சொல்லி மாளாது அதற்கு. உள்ளார்ந்த நெருக்கத்தின் உத்வேகம் கொண்டு அணையுடைத்து பாயும் காட்டார் என தொடர்கிறது அவர்களின் உரையாடல். அதை தடுப்பதற்கில்லை ஒருபோதும். சிறு கசப்பும் மண்டாது அவர்கள் இருவரையும். கடவுளின் தூதரான கீதிர் பொறித்த மீனொன்றை தொட்டதும் அடுப்பிலிருந்து அது தாவி திரும்புகிறது நீருக்குள். இதைவிட ஒரு அற்புதமாக ஒரு காதலை பற்றிய ஒரு வரியை சொல்லவே முடியாது. கடவுளின் தூதரான கீதிர் பொறித்த மீனொன்றை தொட்டதும் அடுப்பிலிருந்து அது தாவி திரும்புகிறது நீருக்குள். தனது காதலின் அருகே அமர்ந்து தன் காதலியின் அருகே அமர்ந்து கொள்கிறான் காதலன். சங்கேத பதிவுகள் உருக்கொள்கின்றன. ஒருவர் மற்றவரது நெற்றியிலிருந்து புதிர்களை வாசிக்கின்றார்கள். ஆயினும் ஒரு நாள் எலி புகாரிடுகிறது. ஆத்மார்த்த உரையாடலை நான் வேண்டும் சில பொழுதுகளில் எனதருகே இன்றி நீருக்குள் இருக்கிறாய் நீ. எனது குரல் கேட்காத தொலைவில் எங்கெங்கோ குதித்தபடி. குறிக்கப்பட்ட இந்த நேரத்தில் மட்டுமே சந்தித்துக் கொள்கிறோம் நாம். பின்பு ஏன் புத்தகம் சொல்கிறது தீராத பிரார்த்தனையில் திளைத்திருப்பார்கள் காதலர்கள் என? அன்றாடம் ஒரு முறை, வாரம் ஒரு முறை, மணிக்கு 5 முறை என்பதெல்லாம் போதாது நமக்கு. மீன்களைப் போல நம்மையும் பெருங்கடல் அல்லவா சூழ்ந்திருக்க வேண்டும். வியாழன் இரவு மீண்டும் இங்கே சந்தித்துக் கொள்வோம் நாம் என ஒழிக்கின்றனவா ஒட்டகத்தின் மணிகள்? இதைவிட உலகத்தரமான, உலகத்தில் இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு படிமத்தை நான் எங்கேயுமே படித்ததில்லை. ஒட்டகத்தம், அந்த ஒட்டகம் நடந்து போகிறப்ப அது ஒழிக்கக்கூடிய மணிக்கு அது ஏதாவது ஒரு காலம் நேரம் அப்படின்னு ஏதாவது இருக்கா? அது போன்று தான் இருக்கணும் காதல். அது எப்படி இடையறாது ஒழிக்குதோ அதுபோல் வியாழன் இரவு மீண்டும் இங்கே சந்தித்துக் கொள்வோம் நாம் என ஒழிக்கின்றனவா ஒட்டகத்தின் மணிகள்? என்ன அபத்தம்! ஒட்டகம் நடந்து செல்லும்போது ஒத்திசைவோடு ஒழித்தபடி அவை உரையாடிக்கொண்டே இருக்கின்றன எப்போதும். உனை நீ அறியும் வழக்கம் உள்ளதா உனக்கு? விவாதமும் வேண்டாம், சாதுரியமான பதிலும் வேண்டாம். இங்கு மரணிப்போம் நாம், மரணித்தபடி பதிலளிப்போம். மரணிப்போம் நாம், மரணித்தபடி பதிலளிப்போம். அதாவது காதலை பற்றி சொல்லுகிற போது அது ஒரு முழுமையான ஒரு ஒப்பு கொடுத்தல், ஒரு சரண்டர் என்பதை தொடர்ந்து நம்முடைய பழங்காலத்தில் சங்ககால பாடல்களிலிருந்து, ஆண்டாளுடைய பாடல்களிலிருந்து நாம் தொடர்ந்து படித்து வந்திருக்கிறோம். பாரதி வரைக்கும் அந்த மரபு இருக்கிறது. இதே போன்ற ஒரு கவிதையை ரூமி இங்கே எழுதியிருக்கிறார். நீ ஒரு உண்மையான மனிதனெனில் எல்லாவற்றையும் பணயம் வை காதலுக்காக. நீ ஒரு உண்மையான மனிதனெனில் எல்லாவற்றையும் பணயம் வை காதலுக்காக. இயலவில்லை எனில் சென்றுவிடு இங்கிருந்து. அரைகுறை மனதிற்கு அகண்ட வெளி அகப்படாது. பேரருளை நோக்கி பயணிக்க தீர்மானித்த நீ சிறுமை படர்ந்த விடுதிகளில் நெடுங்காலம் இளைப்பாறி விடுவது ஏன்? பேரருளை நோக்கி பயணிக்க தீர்மானித்த நீ சிறுமை படர்ந்த விடுதிகளில் நெடுங்காலம் இளைப்பாறி விடுவது ஏன்? சொல்ல என்னிடம் 5 விஷயங்கள் இருக்கின்றன. விழிப்புற்ற காதலன் தன் காதலியிடம் சொல்கிறான், எனது ஆன்மா வட்டமிடும் வான்வெளி நீ, காதலுக்குள் பொதிந்திருக்கும் காதலும் நீ, நான் உயிர்த்தெழும் இடமும் நீ. இந்த சாளரமே உனது காதாகட்டும். செவிமடுக்கும் உனது மௌனத்திற்காக, வாழ்வை உயிர்ப்பூட்டும் உனது புன்னகைக்காக ஏங்கி தவித்து மூர்ச்சியடைகிறேன் பலமுறை. எனது சின்னஞ்சிறு விஷயங்கள், ஐயங்கள், விடையற்ற கேள்விகள் என அனைத்திலும் கவனம் கொள்கிறாய் நீ. எனது நாணயங்கள் கள்ளமானவை என்பதை நீ அறிவாய், இருப்பினும் அவற்றை ஏற்றுக்கொள்கிறாய். பண்பற்ற எனது பாசாங்கை போலவே உனது வசீகரிக்கும் கனிவிற்காக சொல்ல என்னிடம் இருப்பவை 5, கொடுக்க என்னிடம் விரல்களும் 5. முதலாவதாக, நான் உன்னை பிரிந்திருக்கும் போது இவ்வுலகு இருக்கவில்லை, வேறு எவ்வுலகும் கூட. 2வதாக, எவையெல்லாம் நான் தேடினேனோ அவையெல்லாம் என்றென்றும் நீயாகவே இருக்கிறாய்.
மூன்றாவதாக ஏன் தான் நான் மூன்று வரை என்ன கற்றுக்கொண்டேனோ. அந்த இரண்டுக்கு மேலே அவருக்கு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நான்காவதாக என் வயல்வெளி பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. ஐந்தாவதாக இந்த விரல் ரஃபியாவிற்கு மற்றொன்று வேறு எவருக்கேனும் அதில் வேற்றுமை ஏதும் உண்டா? இவை வார்த்தைகளோ அல்லது கண்ணீர் துளிகளோ அழுகையே பேச்சாகிவிடுமோ? என்ன செய்வேன் நான் எனது காதலே? இவை வார்த்தைகளோ அல்லது கண்ணீர் துளிகளோ அழுகையே பேச்சாகிவிடுமோ? என்ன செய்வேன் நான் எனது காதலே? பித்தேறி சிரித்து காதலர்களின் நெடுங்கூடலின் பரவச முனகளோடு அவன் பேச பேச சூழ்ந்திருந்தோர் அவனோடு சேர்ந்து அளத்து வாங்கினர். இதுவே உண்மையான மதம், பிற அனைத்தும் துச்சமே. ஆண்டையும் அடிமையும் இணைந்தாடும் களிநடம் இது, கரைகிறது இருப்பு. வார்த்தைகளோ எந்த மெய்நிகழ் நிகழ்வோ இதை விவரிக்க முடியாது. நடனமிடும் இவர்களை நான் அறிவேன். அவர்களது பாடல்களை இரவு பகலாக பாடுகிறேன் இந்த மகத்தான கூண்டினில் இருந்தபடி. எனது ஆன்மாவை விடையளிக்க முயலாதே இப்போது. ஒரு நண்பனை கண்டடைந்து ஒளிந்து கொள் அவனிடம். ஆனால் எதைத்தான் அப்படி ஒழித்து வைக்க இயலும்? எப்போதும் மறைவிலிருந்து தலைநீட்டும் காதலின் ரகசியம், இதோ நான் இருக்கிறேன் என, இதோ நான் இருக்கிறேன் என. அதே மாதிரி இன்னொரு ஒரு சிறு கவிதை, ஒரு காதலில் இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன சின்ன தருணங்கள், அந்த சின்ன சின்ன தருணங்கள் தான் அந்த காதலை வாழ்க்கையில் ரொம்ப அழகானதாக மாற்றுது. ஒரு 100 பேர் கூடி இருக்கக்கூடிய இடத்துல ஒரு காதலினுடைய ஒரு சின்ன தருணத்தை வெளிப்படுத்துறத எவ்வளோ அழகாக ரூமி ஒரு கவிதையில் சொல்கிறார் பாருங்க. நேற்றிரவு அக்கூட்டத்தில் உன்னை கண்டேன், ஆற தழுவ இயலவில்லை வெளிப்படையாக என்னால். ஆனாலும் உனது கன்னத்தின் அருகே உதடுகளை பொருத்தினேன், எதையோ ரகசியமாக சொல்பவனைப் போல. நிறைவாக இந்த தொகுப்பினுடைய இன்னொரு ஒரு சிறந்த கவிதை, ரூமியினுடைய ஒரு கவிதையை நாம் வாசிக்கலாம். எனது மோசமான பழக்கம். எனது மோசமான பழக்கம் குளிர்காலத்தின் மீது மிகவும் சலிப்புற்று என்னோடு இருப்பவர்களுக்கு வதையாக மாறுவது. நீ இங்கு இல்லையெனில் எதுவுமே வளர்வதில்லை. தெளிவற்றுப் போகிறேன் நான். குழம்பி தடுமாறி முடிச்சுகளாகின்றன என் சொற்கள். கெட்ட நீரை சுத்திகரிப்பது எப்படி? அதை ஆற்றுக்கே திருப்பி அனுப்பிவிடு. கெட்ட நீரை சுத்திகரிப்பது எப்படி? அதை ஆற்றுக்கே திருப்பி அனுப்பிவிடு. கெட்ட பழக்கங்களை குணப்படுத்துவது எப்படி? என்னை உன்னிடமே திரும்ப அழைத்துக்கொள். பழகிப்போன சுழல் வட்டங்களில் நீர் சிக்கி தவிக்குமாயின் அடியாளத்தை தோண்டி கடலுக்கே செலுத்துங்கள். அதே அதீத வேதனையுற்று நம்பிக்கை இழந்தோருக்கே அந்த ரகசிய மருந்து வழங்கப்படுகிறது. இது தெரிந்தால் விசுவாசிகள் ஏமாற்றம் கொள்வார்கள். நீ நேசிக்கும் சிநேகிதனை உன்னால் பார்க்க முடிந்தவரை பார்த்து கொண்டே இரு. அந்த சிநேகிதன் உன்னிடமிருந்து விலகிச் சென்றாலும் சரி, அல்லது உன்னிடமே திரும்பி வந்தாலும் சரி. இதுதான் ரூமி நமக்கு காட்டக்கூடிய உலகம். இதுதான் ரூமி நமக்கு காட்டக்கூடிய காதல். இதுதான் ரூமி நமக்கு காட்டக்கூடிய ஆன்மீகம். இந்த காதல், இந்த ஆன்மீகம், இந்த தத்துவம் அது வாழ்க்கையினுடைய எல்லா இருட்டுகளிலும் நமக்கு பெரும் வெளிச்சமாக இருக்கின்றன. ரூமியை பின்தொடர்ந்தல் என்பது அது உண்மையில் நம்முடைய சொந்த இதயத்தை பின்தொடர்வதாகும். நன்றி.